நீங்க சமீபத்துல நீங்க அண்ணாமலை பங்கேற்ற நிகழ்ச்சியில, அதாவது முள்ளிவாய்க்கால் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில நீங்க அண்ணாமலையோட நீங்க பங்கேற்றீங்க. மனசு தாங்கல சொல்ற மாதிரி. மிகப்பெரிய தலைவர் சொல்லிட்டு இருக்கு, அவர் மேல குறையில மீடியாக்கள். சமீப நாட்களாக வந்து அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த ஊழல்கள் குறித்து, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுக குறித்தெல்லாம் வந்து ஒரு விமர்சன பார்வையா தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிற, சமீபத்தில் கூட பத்திரிகையாளர்களை விமர்சிச்சு பேசியிருந்தாரு. 200 அறிவாலயம் வந்து உங்களுக்கு 200 ரூபா கொடுத்துச்சா, 500 ரூபா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கெல்லாம் அவர் தெரிவிச்சிருந்தாரு. நீங்க சமீபத்துல நீங்க அண்ணாமலை பங்கேற்ற நிகழ்ச்சியில, அதாவது முள்ளிவாய்க்கால் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில நீங்க அண்ணாமலையோட நீங்க பங்கேற்றீங்க. நிகழ்ச்சி வேற, அது வேற. அவர் கருத்தை பத்தி கேட்கறவங்க உரிமை இல்ல. அவர் கூட மேடையில் இருந்துன்னு கேட்டீங்கன்னா அந்த மேடையில டேபிள் கூட இருந்துச்சு, நாற்காலி கூட இருந்துச்சு. அவனுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சின்ன பையனை நீங்க தான் முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கறீங்க. அவர் ஊடகத்தை சொல்றது ஒரு வகையில நியாயம் தான். எவ்வளவோ தியாகம் பண்ண நாட்டுல 1000 பேர் இருக்கான், அவங்களை பத்தி எல்லாம் ஊடகத்துல வெளிச்சம் அல்ல. சின்ன பையன் 1 வருஷம் தான் அரசியலுக்கு வந்து, அந்த பையனை தினம் அண்ணாமலை அண்ணாமலை நீங்க போட்டீங்கல்ல, அதுக்கு அவர் சொன்னது சரிதான். நல்லவர்களை நீங்கள் விளம்பரப்படுத்துங்க, நாலு நல்லவர்கள் வருவாங்க. இப்படிப்பட்ட தவறானவர்களை விளம்பரப்படுத்துவது நீங்கள் இந்த சமூகத்துக்கு செய்கிற தவறு, அதை நீங்கள் உணர்கின்ற வகையில் அவர் சொல்லி இருக்கிறாருன்னா நான் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவாலயம் வந்து இந்த காசு கொடுத்துதான் இது மாதிரியான கேள்விகளை என்கிட்ட கேட்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிக்கிறாருல. அப்ப இவர் பேசுறது இப்படி எல்லாம் பேசுறது, யார்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாரு? அவருக்கே யாரோ காசு கொடுத்தா அப்படி பேச வைக்கிறாங்க, அப்படிதான் அர்த்தம். தான் திருடி பிறரை நம்பா. நான் உங்களை பார்த்து இப்படி கேட்கல, அவர் கேட்கிறாருன்னா நான் நானா இருக்கிறேன், அதனால எனக்கு அந்த சந்தேகம் இல்ல. அவர் வேற யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு இந்த வேலை செய்யறதுனால பாக்கல எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அவர் இன்னொரு விஷயம் சொல்ற, இதே மாதிரி திமுக காரங்கிட்ட இது மாதிரி நீங்க ஆர்ஷா கேள்வி கேட்க முடியுமா, எந்த அமைச்சர் கேட்க நீங்க போய் கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற பொடி பையன் பேசுறத வச்சு ரசிக்கலாம் சிரிக்கலாம். அவ்வளவுதாங்க, அந்த பையன் அரசியலுக்கு வந்தே 1 வருஷம் தான் ஆகுது. காலங்காலமா இது நடந்திருக்கு. மகாத்மா காந்திகிட்டே கேள்வி கேட்டுக்கான அந்த பையனுக்கு தெரியுமா? காமராஜர்கிட்ட எவ்வளவு கேள்வி இப்படி கேட்டுப்பாரு அந்த பையனுக்கு தெரியுமா? யாருகிட்ட கேட்கல ஊடகங்கள்? அதற்கு அவங்க பொறுமையா பதில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பையனை மாதிரி ஊர் ஏழை விடுற மாதிரி 200 தர்றேன், 1000 தர்றேன், 3000 தர்றேன் சொல்ல. அப்படி சொல்லுகிற தவறான மனிதர்களை நீங்கள் இக்னோர் பண்ணுவதுதான் நாகரிகம் உள்ள ஊடகத்துறையில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு. அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை பேசும். கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப அண்மையில இந்த பெட்ரோல் டீசல் விலை குறித்து பாஜக வந்து ஒரு போராட்டம் நடத்துது. தமிழகத்துல வந்து நம்ம நிதித்துறை அமைச்சர் வந்து சொன்னது போல, அந்த தேர்தல் வாக்குறுதியில சொன்னது போல, அந்த விலையெல்லாம் குறைக்காம இருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி அவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க. இது நீங்க இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அவன் கொண்டாடி தாள் எடுத்த உடனே கொலைகாரம், ஐயோ நீ தாலி எடுத்து விதையா போயிட்டேமா, எனக்கு மனசு தாங்கலே சொல்ற மாதிரி இருக்கு. இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு யாரு காரணம்? 62 ரூபாய்க்கு பெட்ரோல் வைக்கிற போது 14 உங்க மோடி தானே சொன்னாரு, தமிழ்நாட்டில் எங்க ஊர்ல திருச்சியில கூட பேசினாரு, என்னை பிரதமர் ஆக்கினீங்கன்னா 3 மாசத்துல பெட்ரோல் விலைய பாதியா குறைப்பேன். அன்றைக்கு பெட்ரோல் சர்வதேச மார்க்கெட்ல குருடாய் கொடுத்த விலையை விட இப்ப கம்மி தான். நீங்க சொன்னதை செய்யறதை விட்டுவிட்டு அதெல்லாம் திசை திருப்போது. நீங்க அங்க இருந்து என்ன கணக்கு கேட்க வரீங்கன்னு வச்சுங்க, நான் அதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிரமமா இருக்கு, ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறது என்பது உளவியல் ரீதியா உங்களை தடுமாற வைக்கிறது.
இவங்கள பார்த்து எல்லாரும் ஏண்டா இப்படி பெட்ரோலோட வைக்கிற குறையான கேட்கிற நேரத்துல அதுல இருந்து மடை மாற்றுவதற்காக அவர்கள் செய்கின்ற குரூரத்தனமான குறுக்கு வழியில செய்யற இந்த விஷயங்கள், அதுக்கு நாம முக்கியம் கொடுத்து பேசுவது அவர்கள் நினைப்பதை நாமும் அதுக்கு ஆதரவா செயல்படுறோம் அர்த்தம். இதுல கவனத்துட்டு இதை விடுறா நீ குறைக்கிறதுக்கு என்ன வழி அதை சொல்லு, அதுலதான் நிக்கணும் நாம, அதை தாண்டி போக கூடாது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, முக்கியமான பிரச்சனை இருந்து மக்களை மடை மாற்றுவதற்கு இவர்களை எப்போதும் பதட்டத்திலேயே வச்சிருக்கணும், இல்லைன்னா நம்மகிட்ட கேள்வி கேட்பான். அதை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். இது ஹிட்லர் செய்த பாணி, அந்த வழியிலே அவர்கள் செய்கிறார்கள். ஹிட்லருக்கு ஏற்பட்ட முடிவு இவர்களுக்கு விரைவில் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு மக்களும் நீங்களும் நானும் ஊடகங்கள் தெளிவாக இருக்கும். அவ்வளவு இல்ல. இப்ப தொடர்ந்து அண்ணாமலை ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்டதுல இருந்து அவர் தன்னை ஆக்டிவா காட்டிக்கணும் அப்படிங்கிறத இந்த போராட்டம் தொடங்கி இதுக்கு முன்பாக பல்வேறு விஷயங்கள் பொது வழியில வைக்கிறார்கள். ஒரு விமர்சன பார்வையா திமுக குறித்தும் திமுக கூட்டணி கட்சிகள் குறித்தெல்லாம் வந்து காங்கிரஸ் தொடர்பாக பல்வேறு விமர்சனம் என்ன சொல்லுங்க. இல்ல அதான் எல்லா காரணத்துக்குமே நேர்வு காரணம் காட்டி பாஜகக்காரர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்ன கேக்குறாங்க, என்ன குற்றச்சாட்டு சொன்னா பதில் சொல்லலாம். பொதுவாக என்ன சொல்ல முடியும், தமிழகத்துல பாஜகவுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு காங்கிரஸ் பிரமுகர் ஏன்னா தொடர்ந்து அவங்க பல்வேறு போராட்டங்களை அறிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அண்மையில் நடந்த பெட்ரோல் டீசல் தொடர்ந்து தாங்களை எதிர்கட்சியா பாவித்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை திமுகவுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம அடுக்க சொல்லிக்கிட்டே போலாம், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக தன்னுடைய ஒரு எதிர்கட்சியிலிருந்து ஒரு நிலையிலிருந்து விலகி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? காங்கிரஸ் காரணம் இல்ல, ஒரு சாதாரண மனிதனா பார்த்தாலே தெரியும். பிஜேபி எதிர்கட்சி ரோல பண்ணவே இல்லை, ஒரு பேட்டையிலுடைய மனோநிலை செய்யறாங்க. அவங்க ஆட்சியெல்லாம் மத்தியில் நடக்குது, அங்கே நடக்கிற தவறுகளுக்கு எல்லாம் அதனாலதான் மாநிலங்கள் பாதிக்கப்படுது. இங்க அவங்க போராட்டம் பண்றாங்கன்னா அவங்கள குறை சொல்லாம பாத்துக்கிறாங்க. அதிமுக எதிர்கட்சி இடத்துல இருந்து விலகுதான்னு நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர்கள் சிலரில் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன்னையர், அவர் முந்தா நாளே சொல்லிட்டார், நாம் நம்முடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளணும், இல்லைனா பிஜேபி நம்மை வந்து காலி பண்ணிடும். நாம் அவருடைய அனுசரிச்சு போற மாதிரி போனாக்க அது கட்சிக்கும் நல்லதுல நாட்டுக்கும் நல்லதுல வெளிப்படையாவே சொல்லிட்டார். அதனால அவர்களுக்கும் இப்ப புரிய தொடங்கி இருந்துச்சு, இனிமேல் அதிமுகவுடைய அணுகுமுறையில மாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் சரி, அப்படி பார்க்கும்போது இப்ப பொன்னையன் சொன்னதை குறிப்பிட்டு சொன்னீங்க, அப்படி பார்க்கும்போது அப்போ அண்ணாமலையுடைய அரசியலுங்கிறது எடுபடுதா பாஜகவுக்கு? சார் அண்ணாமலை உங்களுக்கு தான் அண்ணாமலைங்க, அவருக்கு கீவிக்கா பொம்மை தான். அவர் பேசுறது அவர் செய்யறது எல்லாமே அவர் முடிவெடுக்கிறது இல்ல, அதுக்கு பின்னால் இருக்க ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ். இல்ல அதான் இதுக்கு முன்பாக இருந்த தலைவர்கள் எல்லாம் கூட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க, நினைச்ச மாதிரி இல்லை எடுபடல. இதுக்கு முன்னால இருந்தவரும் தமிழிசை இப்படி பண்ணலையா, அது ஒரு பெண்ணாக ஆணை விட அதிகமா பண்ணுச்சு. அவர்கள் அந்த கட்சியை பொறுத்தவரையில் தலைவர்களாக வெளியே காட்டப்படுவதற்கும் அந்த முடிவெடுப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கு பின்னால அதுலேயே அந்த கட்சியிலேயே தலைவர் துணைத் தலைவர் இப்பதான் உங்களுக்கு தெரியும், அதை தாண்டி ஒருத்தர் வச்சிருப்பாங்க, அவர் தான் முக்கிய முடிவுகள் எடுப்பார். அது ஆர்எஸ்எஸ் காரராக இருப்பார். அவங்க பின்னால் இருக்கக்கூடிய தலைமை என்பது நாக்பூர் தலைமை தான். அதனால இவர் பேசுவது எழுதுவது என்ன பேசணுங்கிறது கூட அன்னைக்கு அவங்க கொடுத்துருவாங்க அஜெண்டா. அதனால பின்னால அதான் முதல்ல சொன்னேன், அண்ணாமலை சின்ன பையன் ஒன்றும் தெரியாது, பின்னால் அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இல்லைன்னா தமிழ்நாட்டில் இன்னும் 20 நாள் நேரம் கொடுப்பேன், அதுக்குள்ள இவங்க வந்து பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60 மாவட்டங்கள்லையும் நான் போராட்டம் பண்ண வேண்டார். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டமே இருக்குன்னே தெரியாத ஒருவர் தான் அவர் மிகப்பெரிய தலைவர். உங்க மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்கு, எங்க போய் எடுத்துக்கிறது? அவர் மேல குறையில்ல, மீடியாக்கள் மேலதான் குறை. அது இது இன்னொரு படம், திமுக மீது விமர்சனம் வைக்கும்போது வர வாரங்களில் நான் ரெண்டு அமைச்சர்கள் மீது ஊழல் பற்றியான விவரங்களை வெளியிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப மிச்ச மந்திரிகள் இவங்க வேண்டியவங்களா? பொதுவா ஊழல் குற்றச்சாட்டை வெளியிடுவோம்னா அது நியாயம் இருக்குது. ரெண்டு பேர் மட்டும் வெளியிடுவோம்னா அவர் அவருக்கே அவர் சொல்றதுல இருந்து பார்த்தா ரெண்டு பேர் தான் ஊழலாளிகள், மற்றவங்களா யோகியர்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இல்ல அதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஏங்க இருந்தா கொடுக்க வேண்டியதாங்க, இருந்தா ஏங்க கொடுக்கணும், கொடுக்குறேன்னு சொல்றாரு. என்கிட்ட உங்களை பற்றி குறைபாடு இருந்தா வெளிப்படையா சொல்லிடுவேன்ல, சொல்ல போறேன்னா அதை நம்பினா நீங்க பைத்தியம், நீங்க நம்புவீங்க, நான் முழுசா நினைச்சுனா நான் பைத்தியம். இப்ப அண்ணாமலை பைத்தியமா அல்லது திமுக பைத்தியமான கொஞ்ச நாள தெரிஞ்சிடும்.
இல்ல பாஜக அரசியல் பண்ணுவதுக்கு திமுக ஒரு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா சமீபத்துல ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது இந்த பட்டண பிரவேசம் தொடங்கி அதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள்லாம் முதல்ல ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அதுக்கு பின்பாக வேற ஒரு நிலைப்பாடு வருது இல்ல. அப்படி பார்க்கும்போது பாஜக அரசியல் செய்ய திமுக வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பத்திரிகையாளர் கூட சொல்றாங்க. ஏற்கனவே பத்திரிகாரன் சொன்னேன், இந்த கோளாறே பத்திரிகாரன் தான் வருது. நீங்க எதை சொல்லிருக்கணும்னா அரசாங்கம் அந்த பட்டண பிரவேசத்தை பத்தி ஒரு மாதம் கழித்து போற அந்த ஊர்வலத்தை இப்படி போகக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகாரி ஒரு மாசத்துக்கு முன்னால் லெட்டர் கொடுக்கிறார். அவர் லெட்டர் கொடுத்தது அரசாங்கத்துக்கே தெரியாது, உள்ளூர்ல இருக்க அதிகாரி. அது தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவசியமே இல்லை. இந்த அதிகாரிகள் மட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரங்களை வச்சு இவங்களே ஆபரேட் பண்றாங்க. அதனால் நான் இந்த பேட்டியின் வாயிலாக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு சொல்லுவது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் கவனமாக கண்காணியுங்கள். அதை யாரெல்லாம் அந்த ஆர்எஸ்எஸ் கம்பெனிங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களை கொஞ்சம் தள்ளி வைப்பதுதான் உங்களுக்கு நல்லது. இல்ல இப்ப நீங்க அதிகாரிகள் குறித்து சொல்றீங்க, ஆனா வந்து சேகர் பாபு அண்மையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார், அதாவது தமிழில் அர்ச்சனை அப்படிங்கிற விஷயத்த வந்து அறிவிச்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் அறநிலை கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயில்கள்ல அந்த தமிழ் அர்ச்சனை செய்யப்படுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் தான் தமிழ் அர்ச்சனை செய்யறது. வாய்ப்பு இருக்கிறதால பண்ண முடியும் இல்ல, அது ஆரம்பத்துல அப்புறம் எல்லாருக்குமானது எல்லா கோயிலுக்குமானது அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு இப்போ அடுத்து ஒரு பேக் அடிக்கிற மாதிரி இல்லைங்க. நீங்க தமிழ்நாட்டுல நீங்க இதுக்கு இன்னொன்னு சொல்றேன், அப்பதான் புரியும். 54 முதலமைச்சரா காமராஜ் இருந்தாரு. அப்பெல்லாம் தமிழ்நாட்டுல பள்ளிகள் என்பது அபூர்வம். ஆரம்ப பள்ளிகளே 3000 பள்ளிகளை ஃபண்ட்ஸ் இல்லை என்று ராஜாஜி நிறுத்தினார். இவர் வந்தோடனே இந்த 3000 பள்ளிகளோடு மேற்கொண்டு 12000 பள்ளிகளை ஆரம்பிச்சு அறிவிச்சார். அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் வாத்தியார்கள் இல்லைங்கிறது தெரியுது. அதை சமாளிப்பதற்காக ஓராசிரியர் பள்ளிகளா கொண்டு வந்தார். அவருடைய ஆசையை சொல்லியிருக்கார் நம்ம அந்த அமைச்சர் சேகர் பாபு, எல்லா கோயில்களையும் கொண்டு வரணும்னு. அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா கோயிலையும் கொண்டு வருவதற்கு தமிழ்ல அதை செய்வதற்கான ஆட்கள் இருக்கார். போது பற்றாக்குறை இருந்திருக்கும். ஆகவே எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை உடனே பண்ணுவோம், வெள்ள வெள்ள எல்லாத்தையும் கொண்டு வருவோம். அதான் அதுக்கு பொருள் இல்ல. அதுதான், ஏன்னா இப்போ இன்னொரு சில விஷயம் என்னன்னா அந்த மாட்டுக்கு எதுக்கு மாடம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்ப சமீப காலமா ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. அந்த கோசாலை அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அண்மையில ஒரு பேசுபொருளா மாறிச்சு. அந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்கீங்க? கோயில்கள்லாம் இருக்குங்க, காலகாலமா இருக்கு. அதாவது கோசாலை அமைப்பதோ மற்ற அமைப்பதோ அதெல்லாம் சொல்லு. இப்ப வண்ணத்து பூச்சிகளும் தனியா பூங்கா வச்சிருக்காங்க, குரங்குகளுக்கு தனியா ஒரு காடுகள் ஒதுக்குறாங்க, ஏன் புலிகளுக்கே காடுல புலிகள் பாதுகாப்புன்னு வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தவறு சொல்ல, உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எதுவும் அழிந்து போகாமல் பாதுகாப்பதற்காக. அதுக்காக நீங்க வெளிப்படையா சொன்ன தமிழ்நாட்டில் பசுமாடுகளுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சு போச்சு, அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையும் இருக்கு. அதற்காக அந்த மாதிரி முயற்சியோட அந்த சிந்தனையோட அவங்க செஞ்சாங்கன்னா அது ஒண்ணும் தவறு இல்லை. இப்ப வட மாநிலங்களை போல இங்கே இது வைக்கணும், நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன், வட மாநிலங்கள் நீங்க நினைச்சுட்டு அது நான் பொறுப்பு இல்லை. அதுவும் உயிரினங்கள், அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை. கால்நடைகள் எண்ணிக்கை குறைவது மனிதர்களுக்கு நல்லதல்ல. கால்நடைகள் மனிதர்களை போலத்தான் நமக்கு நம்ம வாழ்க்கையினுடைய அது ஒரு அங்கம். நான் சின்ன வயதில் இருக்கிற போது எங்க வீட்டில் ஒரு பசுமாடு இருக்கும், எங்க அப்பா பால் கறக்க போவார். எனக்கு 4 இருக்கிற போது அவர் கூட பக்கத்தில் நின்னா அது கன்று குட்டியை விட்டுட்டு என்னை அப்படியே நாக்கால தடை கொடுப்போம். என்னை தன்னுடைய பெற்ற பிள்ளையை போல, தான் ஈன்ற கன்றை போல என் மீது பாசம் காட்டும். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால அப்படிப்பட்ட உயிரினங்களும் மக்கள் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையோடு இணைந்த பல விஷயங்கள் ஆடு மாடுகளே இருக்கு, அதை நம்ம காப்பது அவரிடத்தில் அன்பு செலுத்துவது அது தவறே இல்லை. யார் மீதும் அன்பு செலுத்தாமல் இருப்பது தான் தவறு. கண்டிப்பா சார். இன்னொரு சமீபத்தில் ஒரு பேசுபொருளாக மாறினது இந்த கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிற ஒரு யூடியூபர், அதாவது அவர் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்து கிரௌட் ஃபண்டிங் திரட்டி அவர் வந்து மோசடி செஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடந்த ஒரு 2 செய்தியா பரவுது. அவர் அரெஸ்டும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மீட்கணும் அப்படிங்கிற விஷயத்த எச் ராஜா போன்றவர்கள் ஒரு கருத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க, அதை இதெல்லாம் எப்படி ஒட்டுமொத்தமா பாக்குறீங்க? அதாவது ஊர்ல இருக்கிற எல்லா கிரிமினல் பேரையும் கரெக்டா தெரிஞ்சு வச்சு கேக்குறீங்க, பெரிய தப்பு நடக்குது. அதை கேக்குறீங்களா? பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சு கோடி கோடியா பணத்தை வசூல் பண்ணி எதற்காக செலவு பண்ணி சொல்ல மாட்டேங்குது அரசாங்கம். எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னா காங்கிரஸ் ஆட்சியில்
தகவல் அறியும் உரிமை சட்டம் கொடுத்தாங்க ஆர்டி. அந்த ஆர்டியை போட்டு கேட்டா இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் செலவு பண்றத ஆர்டியிலும் தரமாட்டோம்னு சொல்றாங்க. நீங்க கேள்வி ஊடகத்தினுடைய கேள்வி அதை நோக்கி இருக்கணும். ஒரு மரத்துல இலைய கிள்ளுனா ஒரு கிளைய கிள்ளுனா மரம் பட்டு போயிடாது, ஆணி வேற இருக்கணும். ஆணி வேற தான் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட். அதுக்கான கேள்வியை கேளுங்க. நாட்டு மக்கள் எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்ச்சியை உருவாக்கும். அதுக்காக இவரை நான் ஆதரிக்கிறேன். அந்த மேல இருக்கிறவன் அப்படி இருந்தா கீழே இப்படித்தான் இருப்பாரு. இல்ல அதுதான் இப்போ என்னன்னா, அவர் அந்த கார்த்திக் கோபிநாத்ங்க என்ன சொல்றாருன்னா, அறநிலையத்துறை வந்து அந்த சேதமடைந்த அந்த கோயில்களை வந்து சீரமைச்சிருக்கணும், அதை வந்து பண்ண தவறிட்டாங்க, அதனால அந்த முயற்சியை நான் மேற்கொண்டேன், அதனால எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் வைக்கிறாரு. அவர் ஏற்கனவே சினிமா பாட்டு ஒரு வரி மாதிரி தான், அண்ணன் காட்டிய வழியம்மா. நாட்டுல சாதாரண மக்களுக்கு உதவுறதுக்கு சரியான ஃபண்ட் இல்ல, அதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட். அந்த வழியை பார்த்து இவருக்கு என்ன முடியுமோ இதை செய்யறாரு, அவ்வளவுதான். அதனால அங்க இருக்கிறது சரியானா, கொதி எரிவதை எடுத்தால் கொதிப்பது அடங்கும். ஆட்சியில் தலையாக இருக்கிறவர்கள் நேர்மையாக இருந்தால், ஊழல் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கிறவர்களுக்கு அச்சம் இருக்கும், நேர்மையா அப்படின்னு இருப்பாங்க. மேலே இருக்கிற மட்டும் ஊழல் பண்ணுவா அப்படின்னா கீழே இருக்கிறவங்க யோக்கியதா இருக்க மாட்டார்கள் என்ற அந்த அடிப்படை விஷயத்தை புரிந்து கொண்டால், மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு வேற இருக்கு. அது சரி. இன்னொரு விஷயம், முதல்ல இவர் குறித்து அண்ணாமலை வந்து கார்த்திக் கோபிநாத்னா யாருன்னே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. இப்போ அவர் கைது செய்யப்பட்டோனே இந்த அவர் கைதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு முயற்சி செய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. அதாங்க அண்ணாமலை இப்படி ஒரு சொல்லாதான் அண்ணாமலை இல்லை. அவர் கர்நாடக கொடுத்த பேட்டி பார்த்துருக்கீங்களா, நான் ஒரு கன்னடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன், என்னுடைய இறுதி மூச்சு அடங்குற வரை நான் கர்நாடகாவை வாழ்வேன், காவிரி பிரச்சனை என்றால் நான் கர்நாடகத்துக்கு ஆதரவாக இருப்பேன், தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேச மாட்டேன். அப்புறம் இங்கே வந்தோடனே நான் தமிழ்நாட்டுடையக்காக போராடுவேன். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, அப்பவே கண்ணதாசன் சொல்லிட்டாரு. அப்ப இவர் அதுதான். அதனால இப்படிப்பட்ட ஜென்மங்களை ஒதுக்கிட்டு நல்லவர்களை நாம் பாராட்டு. கண்டிப்பா சார், இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.